அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு இதே போல் தொடச்சா உங்களுடைய ஆதரவு எனக்கு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்ட விஷயம் சார் நீங்கள் ஏதாவது குரூப்ஸ் வச்சு மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களான்னு கேட்டிங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நம்ம டெய்லியும் வந்து கோடிஸ்வரன் டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணாமல் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அது ரொம்ப ஈஸிங்க ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து டெலிகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்து வாட்ஸ்அப் மாதிரி ஸோ ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுடைய மார்க்கெட் டேட்டாஸ் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் டெலிகிராமை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு கோடிஸ்வரன் ஷார்ட் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் போதும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி மார்க்கெட் உடைய அப்டேட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் கொடுத்த அப்டேட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நாணய விகடன் புக்ஸையும் நான் வந்து இதில் போஸ்ட் பண்றேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் நீங்க ரொம்ப ஒரு பிகினர் அப்படின்ற பட்சத்தில் ஸோ சில புக்ஸ் எல்லாம் படித்தீங்கன்னா தான் அடுத்த வாரத்தில் எப்படி வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும் மார்க்கெட்டு ஸோ அதுக்காக எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் ஆகுது அண்ட் எஜுகேஷனல் விஷயங்கள் எல்லாமே போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து டெலிகிராமில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் டெலிகிராமில் போய்ட்டு நம்ம கோடிஸ்வரன் ரன்ஸ் டைப் பண்ணிங்கனாலே போதும் நம்ம லிங்க் வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஆட் ஆகிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ போன வாரம் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியெலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றத பற்றிலாம் முழு முழுமையாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி நம்ம இப்போ நிஃப்டி உடைய அனலைசிங்க்கு போகும் ஸோ இப்போ வந்து நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன் ஸோ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு லாங் கேண்டில் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷில் முடிவாயிருக்கு ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் கில்ஃபிங் பேட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்கில்ஃபிங் பேரிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் பூமிங்கில் இருந்து ஒரு பீரிஷ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம மார்க்கெட்டில் அடுத்து என்னென்ன ஈவெண்ட்லாம் வந்து மார்க்கெட்டை இனிமேல் ஏற்ற வாய்ப்பு இருக்கா இல்லை இறங்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் அதே போல் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குளோப் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் போஸ்ட் ஆயிருக்கு ஸோ இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ திங்கக்கிழமை மார்க்கெட் நாளைக்கு தான் நம்மளுக்கு கிளியரா தெரியும் இந்த குளோபல் மார்க்கெட் எல்லாம் முடிவார பட்சத்தில் அடுத்த ட்ரெண்ட் என்னவா இருக்கும்ன்றது என்னுடைய அசம்ஷன் என்னன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா யுஎஸ் மார்க்கெட்லாம் சரி சிங்கப்பூர் மார்க்கெட்டும் சரி வெள்ளிக்கிழமை போஸ்ட் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் போஸ்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ அப்படி நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் எதே இதெல்லாம் நம்ம டேட்டாஸ்லாம் வந்து மெயினாக வந்து மானிட்ரிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம இவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் சொல்கிறதே நம்ம கொரோனா வைரஸ் தான் இந்த கொரோனா வைரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரொம்ப லா லீஸ்ட்லேருந்து இப்போ இப்போ பார்த்திங்கனா நம்ம தான் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம யாருமே கன்சிடர் பண்ணுறதே இல்லை சும்மா வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ பூம் ஆகிட்டே இருக்கிறதுனால அப்படியே வாங்கிட்டே இருக்கிறோம் இதில் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸும் சரி எஃப்ஐஐ வரதுனால தான் மார்க்கெட் ஏறிக்கிட்டே வருது ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டு வந்து உள்ளேயோ இல்லை ஒரு எக்கனாமிக் குரோத்ல வந்து மார்க்கெட் ஏறல எப்ப வேணாலும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய சமயம் இன்ட்ராடே இல்லைங்க இன்ட்ராடே ட்ரேடர் மறுபடியும் சொல்றேன் லிமிட்டடான குவான்டிட்டியை போங்க மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை க்ளியராக புரிஞ்சுக்கிங்க பை சைடாக இல்லை செல் சைடான்றது பை சைட்னா பை ஸ்டாக் போங்க செல் சைட்னால் செல் ஸ்டாக் போங்க அண்ட் ஸ்டாப்லாஸோடவே ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டாப்லாஸை கரெக்டாக வைங்க அண்டு ட்ரிகர் ஆனாலும் கவலைப்படாதீங்க விட்டுருங்க நம்ம அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஸையும் ரெக்கவர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லாங் டம் ட்ராவல் பண்ணோம் இல்லை ஷார்ட் டர்ம் ஸ்விங் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகே என்னென்ன இம்பேக்ட்லாம் மார்க்கெட்டில் இப்போ அடுத்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா டென்ஷன் ஆனது இன்னும் போயிட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு சால்வான விஷயங்கள் இன்னும் எதுவும் டேட்டாஸ் வந்து அஃபிஷியலாக வரல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட்டும் வந்து நெகட்டிவ்ல ஒவ்வொரு நாளும் போஸ்ட் ஆகிட்டே இருக்குது அதையும் கவனிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு சென்டிமெண்ட் வைஸில் பார்க்குறப்ப பீரிஷ் கேண்டில்ஸ் ஆனது ஃபார்மாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோரட்டோரியம் கேஸ் ஸோ செப்டம்பர் டென்த் இந்த வீக்கில் வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இது வந்தாலும் பேங்க் ஸ்டாக்ஸும் இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார்ஸும் ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ அதையும் பாருங்கள் அடுத்து கொரோனா வைரஸ் ஸோ இந்த எல்லா இம்பாக்ட்டும் மார்க்கெட்டில் வந்து அடுத்து பூமிங் போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு நிறைய கம்மியாக தான் இருக்குது ஸோ இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அதே போல் பேங்க் நிஃப்டியுடைய வியூவும் ஒரு முறை ஜஸ்ட்டு பார்த்துலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிப்டியிலயும் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து டார்க் க்ளவுட் கவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரிஷ் கேண்டிலான ஃபார்மேஷன் இது எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷில் இருக்கிற பட்சத்தில் அடுத்த வீக் வந்து ஒரு பீரிஷில் அதாவது அடுத்த நாள் வந்து இல்லை இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இது என்னன்னா க்ரீனை விட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து செல்லர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ளவுட் கவர் ஸோ இந்த கேண்டில் வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் ரொம்பவே நெகட்டிவ் ஆல்ரெடி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவும் வீக்காக இருக்கு இந்த மொரட்டோரியம் கேஸும் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு கிடையாது ரொம்பவும் கம்மி ஸோ பேங்க் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் சில ஸ்டாக் லாங் டேர்ம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சரி இவங்களாம் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் எப்போ வரும் லோவில் இருக்கிறதுனால எப்போனாலும் மேலே ஏற வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பங்கச்சந்தைகளில் ட்ரேட் பண்ணாதீங்க ஓகே நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லெவல் சப்போர்ட் லெவல்லாம் பார்த்துலாம் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி ஆனது இர ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒம்பது சதவீதம் வந்து கீழே இறங்கியிருக்கு அதாவது முன்னூற்றி பதிமூணு புள்ளிகள் வந்து சரிஞ்சிருக்கு வீக்லி ஹை வந்து பார்த்திங்கனா பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் போயிருக்கு வீக்லி லோ பதினோராயிரத்தி முந்நூறு வரைக்கும் போயிருக்கு அண்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு ஸோ பதினோராயிரத்தி முந்நூறு தான் நம்மளுக்கு மெயினான ஒரு சப்போர்ட்டாக பார்க்குறோம் அதுக்கு ஒரு பிரேக் ஆகிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து மார்க்கெட் கீழே நிறைய இறங்க வாய்ப்பு இருக்குது பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதப்பவே பதினோராயிரத்தி முந்நூறு பிரேக் ஆக வாய்ப்புகள் நிறைய அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ண சொல்றேன் ஆனால் பதினொறாயிரம் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்கு ஓகேங்களா ஆனால் வந்து பதிமூணாயிரத்து பதினோராயிரத்தி முந்நூறுக்கும் பிரேக் ஆகிற பட்சத்தில் கொஞ்சம் வீக் ட்ரெண்டானது ஸ்டார்ட் ஆகலாம் இந்த வீக்லி வந்து இனிமேல் வர வாரங்களில் வந்து நிஃப்டி வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹையும் அண்ட் லோவும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணனா பதினோராயிரத்தி எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் டவுன் சைடாக இருந்து தான் நிச்சயமாக பதினோராயிரத்தை பிரேக் பண்ணி பத்தாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் அதே போல் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி அறுபது அண்ட் அடுத்த செகண்ட் சப்போர்ட் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பதும் அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயும் இருக்குது இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ட்ரே இந்த லெவலுக்கு வரப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் எந்த டேரக்ஷனில் போகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதே போல் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வீக்லி வைஸ் பார்த்தோம் ஸோ டே சார்ட்டில் பார்க்குறப்ப நிஃப்டி வந்து அதிகபட்சம் பதினோராயிரத்தை பிரேக் ஆகாமல் இருக்கணும் ஓகேங்களா ஸோ பதினோராயிரத்தை வந்து மெயின் சப்போர்ட்டாக வச்சுங்க பதினோராயிரத்து பிரேக் ஆச்சுனாலே மெயினாக வந்து செல்லிங் ப்ரெஷர் ஆனது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டட் ஆகிடும் அண்ட் பதினோராயிரம் பிரேக் ஆகலனா மறுபடியும் மார்க்கெட் வந்து பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் டே சார்ட்டில் காமனாக வந்து ஒரு அப்ட்ரெண்டு கொடுத்தாங்கன்னா சாலிடாக வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் போல் பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி வைஸில் பார்க்குறப்ப ஆறு பர்சன்டேஜுக்கு மேலே இந்த ஒரே வாரத்தில் வந்து கீழே சரிஞ்சிருக்கு அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு புள்ளிகளுக்கு மேலே வந்து மார்க்கெட்டில் வந்து இறங்கியிருக்கு வீக்லி ஹை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபதும் அண்ட் வீக்லி லோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூறும் வீக்லி க்ளோஸ் இருபத்தி மூணாயிரத்தி பதினொன்று புள்ளி ஐம்பது அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் முடிவான விலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஓவராலாக பார்க்குறப்ப பேரிஷில் தான் இருக்குது ஸோ அனலிஸ்ட்டு வீக்லி அனலிஸ்ட் என்ன பிளான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆனது ஏற வாய்ப்புகள் இருந்தால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நீங்கள் வீக்லி இந்த டே வைஸில் பார்க்குறப்ப அதிகபட்சம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவில் ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம் அங்கேருந்து கிடச்சிதுன்னா டேவை டே சார்ட்டில் பார்க்குறப்ப மேலே போக வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா கீழே பிரேக் ஆச்சுன்னா நிறைய இறங்க வாய்ப்பு இருக்கும் அதே போல் அப்சைட்ல போகிறதா இருந்தால் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுலையும் அண்ட் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து டே சார்ட்டில் வயசில் பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம வீக்லி வீக்லி சார்ட் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தோம் ஸோ ஓகே இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழும் அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ரெண்டும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்னும் அண்ட் செகண்ட் சப்போர்ட் லெவல் இருபத்தி இருபத்தொராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் வந்து லிஸ்டட் ஆக போகிற செகண்ட் ஐபிஓ ஸோ இந்த ஐபிஓ வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியஸ்ட் மைண்ட் பற்றின ஐபிஓ பற்றின பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அப்கமிங் வர போகிற ஐபிஓ லிஸ்ட் இதில் அதிகமாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட் செட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்ஸ் ஐபிஓ அடுத்து யூடிஐ ஏஎம்சி ஸோ இதுக்கான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸும் அண்டு ரூட் மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரில் வந்து ரிலீஸ் ஆகுது ஏஞ்சல் புரோக்கிங்கும் செப்டம்பரில் தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது டேட் வந்தோடனே உங்களுக்கு க்ளியரான அப்டேட்ஸ் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மார்க்கெட்டில் இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து லிஸ்டடாக போஸ்ட் ஆக போகிறேன் இந்த ஐபிஓ ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆனது கொடுக்க போகுதுன்ட்டு ஸோ இவங்க ஐபிஓடைய இஷ்யூ ஃபண்ட் ரைஸிங் வந்து எழுநூற்றி ரெண்டு கோடி வந்து ஐபிஓ சைஸிங் ஃபண்ட் ரைசிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இந்த கம்பெனியுடைய நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐடி பேஸ்டு கம்பெனி ஓகேங்களா இவங்க வந்து இந்த ஜூன் தேர்ட்டி எஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு ஆக்டிவ் கஸ்டமர்ஸை கையில் வச்சுருக்காங்க இவங்க ஃபுல்லாகவே வந்து ஐடி பேஸ்டு டிஜிட்டல் ஐடி பேஸ்டு சர்வீஸ் தான் இவங்களுடைய ஒர்க்கு ஸோ டிஜிட்டல் இப்போ இனிமேல் வர காலங்களில் டிஜிட்டல் தான் வந்து நம்மளை அடுத்து வந்து வழிநடத்த போது கார்டிலையாக இருக்கட்டும் இல்லை பேமெண்ட் வயசுலாம் இருக்கட்டும் அண்ட் எல்லாமே வந்து இப்போ டிஜிட்டல் வைஸாக தான் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து டிஜிட்டல்ன்றதுனால அப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங் ட்ராவலுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பட் ஷார்ட் டர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கூட ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறிச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வந்துடலாம் இவங்க அக்ராஸ் த கண்ட்ரி இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா அண்ட் மிடில் ஈஸ்ட் ஸோ மெயினான ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னா ஒரு கம்பெனி ஐபிஓவில் பார்க்குறப்ப என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கணுன்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன மாதிரியான கம்பெனி வந்து பிஸ்னஸ் வந்து இது ஸோ இப்போ ஐடி கம்பெனியா இல்லை என்ன மாதிரியான செக்டார்ன்றதை கவனிங்க இந்த செக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் டிமாண்ட் இருக்கணும் ஓகேங்களா ஃபியூச்சர் டிமாண்ட் தான் நம்மளுக்கு இந்த கம்பெனிஸ் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அடுத்து அந்த கம்பனியுடைய மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பீப்பிள்ஸ்லாம் யாரு அவங்களாம் என்ன மாதிரியான இதுக்கு முன்னாடி வந்து போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் வழிநடத்திருக்காங்கன்னு பார்க்குறது இன்னும் பெஸ்ட்டான ஒரு விஷயம் அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க க்ரோத் ஸ்டேஜில் போகிறாங்களா இல்லையான்றதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் காமிச்சிடும் அடுத்து பிவி ரேஷியோ ஸோ அது வச்சு தான் அந்த கம்பெனியுடைய இப்போ இருக்கிற இவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து கரெக்டான விலையாக இல்லை நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்குறோமா அப்படின்றத நம்ம கணிச்சிக்கலாம் அடுத்து வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு வந்து இவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ்க்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரிஸ்க்கு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு ஐபிஓ லிஸ்டட் ஆகிறப்ப நீங்கள் பார்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து மூணு மேஜர் பிஸ்னஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் பிஸ்னஸ் சர்வீஸு ஒன்று வந்து ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டு ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய மூணு டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இவங்க மெயின்டெயின் இருக்காங்க அண்ட் இவங்களுடைய ரெவன்யூ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப டிஜிட்டல் வைஸில் இது வரைக்கும் இவங்களுடைய குரோத் ஆனது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து டிஜிட்டல் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஐடி கம்பெனிஸில் டிஜிட்டலில் வந்து மினிமம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எந்த ஒரு கம்பெனியும் வந்து ரெவன்யூஸ் எடுத்தது கிடையாது பட் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வைஸில் ரொம்ப டாப்பில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமும் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபது ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமும் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு சதவீதம் வரைக்கும் நல்ல ஒரு குட் ரெவன்யூ ஒரு கன்சிஸ்டன்சியான ரெவன்யூவே வந்து இவங்க போஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அடுத்து இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் சுதா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ரியில் மேனேஜிங் டைரக்டராகவும் சேர்மேனாகவும் இருந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் விப்ரோவில் இவர் வந்து வைஸ் சேர்மேனாகவும் இருந்திருக்காரு ஸோ இப்போ வந்து இவர் ஹாப்பியஸ்ட் டெக்னாலஜி ஃபவுண்டட் டூ தௌசண்ட் தான் இந்த கம்பெனி வந்து லிஸ்டட் ஆகிருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கான பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்க போதுன்றது ஏன்னா வந்து ஒரு ப்ரொமோட்டார்ஸ் அதாவது இந்த கம்பனியுடைய ப்ரொமோட்டாஸை பொறுத்து தான் அடுத்த மூவ் ஆனது இருக்கும் ஸோ இவ் இவர் வரதுனால மேபி வந்து ஐடி செக்டார்ஸ் இவர் வந்து டிஜிட்டல் ஸ்போஷலிஸ்ட்டாக இதில் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நிச்சயமாக அந்த கம்பெனி க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா த மேனேஜிங் டேரக்டர்ஸ் ஸோ இவங்களை பார்த்து எல்லாம் நீங்கள் எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரொமோ இவங்களாம் வந்து எந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஐடியாஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிடும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா ஏன்னா மேனேஜிங் டைரக்டர்ஸ் வந்து ஒரு நெகட்டிவான நியூஸோ இல்லை வந்து அவங்களுடைய வழிநடத்து சரியா இல்லைனா நிச்சயமா எவ்வளோ தரமான கம்பெனியாக இருந்தாலும் க்ரோத் கம்பெனியாக இருந்தாலும் நெகட்டிவ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வைஸில் பார்க்குறப்ப ப்ராஃபிட் ரெவன்யூ வைஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாற்பத்தெட்டு கோடியும் அண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபது கோடியும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒரு கோடியும் அண்ட் ஜூன் டுவெண்ட்டி இதை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நூற்றி எண்பத்தி ஆறு கோடியும் கன்ஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெவன்யூ ஆனது க்ரோத் ஆகிட்டே தான் இருந்திருக்கு அதே போல் வந்து ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்வ எயிட்டீனில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெகட்டிவ்வில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பதினாலு கோடியும் அதே போல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்ச்சில் வந்து எழுபத்தி ஒரு கோடியும் அண்டு ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கோடிக்கு மேலே இவங்க வந்து ரெவன்யூ கன்டினியூஸாக காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்டு ஸோ பொறுத்து பார்ப்போம் நிச்சயமாக இந்த கம்பெனி வந்து அடுத்த க்ரோத் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியும் சரி நிறைய பேர் வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்ப டிமாண்டிங் பிஸ்னஸ்னால் இதை வாங்குறதுக்கு நிறைய இது பண்ணுறாங்க ஸோ இதோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ ஆகுது என்றைக்கு வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நைன்த்து வந்து ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து நூத்தி அறுபத்தி ஆறு ரூபா வரைக்கும் இவங்க வந்து இந்த பிரைஸ வந்து இஷு பண்றாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா இது மார்க்கெட்டுடைய லார்ஜ் சைஸ் வந்து நைன்ட்டி ஷேர்ஸ் ஓகேங்களா நீங்கள் வாங்குறதா இருந்தால் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் நைன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே நீங்கள் வந்து நைன்ட்டி நைன்ட்டியாக சொல்லி எத்தனை ஷேர்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எப்போ வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் செப்டம்பர் ஃபஸ்ட் செவன்த் அதாவது நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது இது க்ளோசிங் நைன் வந்து க்ளோஸ் ஆகிடுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் செட்டில்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த ஷேர்ஸ் வந்து செட்டில்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டீந்து வந்து உங்களுக்கு வியூ ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அது நீங்கள் அது லிங்க் இதுவானதுக்கப்புறம் நான் லிங்க் அனுப்புகிறேன் அதை வச்சு செக் பண்ணிக்கங்க அதே போல யாருக்கு லிஸ்டட் எல்லாம் ஆகல இவங்க அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா செப்டம்பர் பிப்டீன் ஒன்றுக்கு நீங்க எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் ஓகேங்க அதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த கம்பெனியானது மார்க்கெட்டில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் செப்டம்பர் ஃபிஃப்டீன் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஷேர்ஸானது ஆகிடும் அதே போல மார்க்கெட்டில் என்எஸ்சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செவன்டீன் வந்து இந்த கம்பெனி வந்து லிஸ்டட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் மினிமம் ஒரு லாட் வாங்குறீங்க தொண்ணூறு ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நியர்லி வந்து பிலோ டூ லேக்ஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி போனீங்கன்னா தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்குள்ளே வருவீங்க அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்குள்ளே வர மாட்டீங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகிரிஸில் வந்து எவ்வளோ சதவீதம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஐபி கியூஐபி மூலியமாக வந்து எழுபத்தைந்து சதவீதமும் அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதமும் ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து சதவீதம் தான் இதில் வந்து பண்ணுறாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா கொஞ்சம் டிமாண்டிங்கிறதுனால வந்து ரொம்ப கம்மி தான் ஐடி செக்டார்ஸ் வந்து ரொம்ப க்ரோத்து அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணி பாருங்கள் சப்போஸ் கிடைச்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பர்சனலாக இதை வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ண போகிறேன் நாளைக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன் டெஃபினட்டாக நான் வாங்குவேன் அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் என்ன டேரக்ஷனில் பண்ணுவேன் கிடச்சா நான் என்ன பண்ணுவேன்றதாக சொல்லிடுறேன் ஸோ சப்போஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் ஒரு ஃபிஃப்டீன் டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடச்சதுன்னா நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லை எனக்கு இது கிடைக்கல அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து லிஸ்டட் லிஸ்டடாக ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஏற வாய்ப்பு இருக்குமோ அதை கணிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட் பண்ணுவோம் சப்போஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஏறிச்சு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க புக் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் அமௌண்ட் வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா லாங் ட்ராவலுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கை காசை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு ப்ராஃபிட் அமௌண்ட்டை உள்ளே போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸும் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த ஐபி வந்து லாங் டர்முக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுதான் இவங்களும் இவங்களுடைய கணிப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டாக் பார்த்து அனலைசிங் பார்ப்போம் வோடஃபோன் வந்து பார்த்திங்கனா இருபது பர்சன்டேஜுக்கு மேலே நல்லா உயர்ந்திருக்கு ஸோ முக்கியமான காரணம் ஃபண்ட் ரைஸிங் பண்ணுறது சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் ஃபோர்த் அன்னைக்கு ஸோ அந்த ஆனது நியர்லி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் ஃபண்ட் ரைஸிங்கு ஸோ அந்த பாசிட்டிவ் இம்பாக்டில் வோடஃபோன் ஐடியாவும் நல்லா ஏறிந்தது ஸோ இது மட்டும் இல்லாமல் வடாஃபோன் ஐடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் சில நிறுவனங்கள் வந்து ஃபோர் பில்லியன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படின்னு அஃபிஷியலாக எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் ஓடாஃபோன் ஐடியா நிச்சயமாக நல்லா ஏறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து பாரதி இன்ஃப்ராடெயில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து ஆறு சதவீதத்துக்கு மேலே நல்ல ஒரு உயர்வு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் டவரோட மெர்ஜானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருக்குது ஸோ இதையும் வந்து நம்ம பங்குச்சந்தையில் கவனிக்கணும் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்துருந்தது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரானுவல்ஸ் இந்தியா ஸோ கிரானுவல்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே நல்ல ஒரு உயர்வு கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வீக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் எஃப்டி ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரேம்லண்டன் டேப் டேப்லெட்டா ஸோ எம்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட்டை இதுவானதுக்கு லிஸ்டட் ஆயிருக்கு இந்த டக் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா கிரானுவல்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே நல்ல ஒரு உயர்வு கிடச்சிது நம்ம அடுத்த வாரங்களில் எந்தெந்த முக்கியமான கம்பெனியெலாம் ரிசல்ட் வரபோது பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் ஐஆர்சிடிசி ஐஆர்சிடி ஆல்ரெடி வந்து ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து இப்போது இது பண்ண போகிறாங்க அதுக்கான முன்பதிவுகளும் இருக்கு ஸோ மேபி ஐஆர்சிடிசி ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இந்த கோவிட் டைமில் நிச்சயமாக வந்து நெகட்டிவ் தான் போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும் ரிசல்ட் வைஸில் பட் இருந்தாலும் கூட இப்போ இந்த இம்பேக்டான இந்த சின்ன நியூஸ் ஆனது மேபி ஐஆர்சிடிசிக்கு சில கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வேறு என்னென்ன கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸுன்றதை பாருங்கள் சின்டெக்ஸ் இண்டஸ்ட்ரி அதானி Green எனர்ஜி பிஎஃப் யூட்டிலைசர்ஸ் ஸோ இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிக்கெலாம் வந்து ரிசல்ட் இருக்குது அதே போல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கும் வந்து ரிசல்ட் இருக்குது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துங்க இந்த முக்கியமான கம்பெனிஸ் இதில் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி pre ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு புக் பண்ணுறதுக்கும் இல்லை அக்மலேட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ என்னுடைய வியூ வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா இந்த ஏற வாய்ப்புகள் நிறைய அண்ட் என்னை எந்த ஸ்டாக் இப்போ இன்ஃபி அதே போல் வந்து சன் டிவி டாக்டர் ரெட்டி பயோகான் அண்ட் நெஸ்லே ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருக்குது நாளைக்கு வந்து மார்க்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படின்றதுனால நான் அன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் புல்லிஷில் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜீல் வந்து இப்போ கொஞ்சம் புல்லிஷில் இருக்குது ஸோ மீடியா வைஸெலாம் கொஞ்சம் சன் டிவியும் புல்லிஷ்டில் இருக்குது ஜீலும் புல்லிஷில் இருக்கிறதுனால நான் மண்டே வந்து ஜீலுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன் ஸோ நல்லா இருந்தால் நானே கொடுக்குறேன் உங்களுடைய ஓன் அனலிசிஸு நீங்கள் எந்த வாசலிஸ்ட்டோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் நல்லா இருந்தால் டெலிகிராமில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்